वेलकम थर्ड स्टैंडर्ड टर्म वन साइंस सब्जेक्ट இன்றைய வகுப்பில் ஃபிசிக்கல் ஆர் சென்சரி சேலஞ்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னா உடல் அல்லது புலன்சார் உறுப்புகளில் சவாலுடைய மனிதர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராமு வென்ட் ஃபார் ஷாப்பிங் வித் ஹிஸ் ஃபாதர். ராமுங்கிற பையன் வந்து அவங்க அப்பாவோட ஷாப்பிங் போகிறான், கடைக்கு போகிறான். ஆன் த வே தே சா எ விஷுவலி சேலஞ்சு பர்சன் ஹூ ட்ரைஸ் டு கிராஸ் த ரோடு. அதாவது அவங்க போகிற வழியில் ஒருத்தவங்க பார்வைத்திறன் குறைபாடு சவாலுடைய மனிதர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறதை பார்க்குறாங்க. ராமுஸ் ஃபாதர் வென்ட் டு ஹிம் அண்ட் ஆஸ்க்டு மே ஐ ஹெல்ப் யூ சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராமுவோட அப்பா அந்த அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அண்டு த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ரிப்ளைடு, எஸ் ஐ வாண்ட் டு கிராஸ் த ரோடு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா ஏபிள்டு பர்சன்னா மாற்றுத்திறனாளிகளை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமுஸ் ஃபாதர் ஜாய்ஃபுல்லி ஹெல்ப்டு ஹிம் டு கிராஸ் த ரோடு. ராமுவோட அப்பா சந்தோஷமாக வந்து அவரை கிராஸ் பண்ணி விடுறாரு. பை சீயிங் திஸ் ராமு ஃபெல்ட் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா செய்கிற உதவினால் ராமுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறான். அண்டு ஹீ ஆல்சோ வாண்டட் டு ஹெல்ப் த நீடி. அந்த பையனும் என்ன பண்ணுறான்னா, தேவை உள்ளோருக்கு உதவி செய்ய விரும்புகிறான். சரிங்களா? ஸோ ராமு ஆஸ்க்டு ஹிஸ் ஃபாதர் டு டீச் ஹிம் ஹவு டு ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ராமு அவங்க அப்பாட்ட கேட்குறான், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் எப்படி வந்து உதவி செய்யறதப்பா, நீங்கள் வந்து எனக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்னு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான் ராமு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள்னு அர்த்தம். சரிங்களா? திங்க் ஸோன், சிந்திக்க செய்தல் அப்படின்னு அர்த்தம். வாட் டூ யூ திங்க் அபவுட் திஸ் பிக்சர்? இந்த பிக்சரில் என்ன இருக்குன்னு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்த உடனே என்ன தோணுதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஆறு பந்துகள் இருக்குது, அதுவும் பச்சை நிறத்தில் இருக்குது. ஒரே ஒரு பந்து மட்டும் வேறு நிறத்தில் இருக்குது. சரிங்களா? Not everybody can use all five senses. எல்லா மனிதர்களும் ஐந்து புலன் உறுப்புகளையும் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபைவ் சென்சஸ்னால் ஐ, இயர், நோஸ், டங்க், ஸ்கின், இதை தான் சொல்லுவாங்க. சம் லேக் தி எபிலிட்டி டு யூஸ் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தெம். சச் பீப்புள் ஆர் கால்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அதாவது சில மனிதர்களுக்கு குறைபாடுகள் காணப்படும்னு சொல்கிறாங்க. ஒன்று அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட குறைபாடுகள், அந்த வகை மனிதர்களை வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே லேக்னா குறைவாக அப்படின்னு அர்த்தம். டூ யூ நோ? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ப்ரைலி இஸ் எ ரீடிங் அண்டு ரைட்டிங் மெத்தட் ஃபார் விஷுவலி சேலஞ்சு பர்சன். ப்ரைலின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அந்த மெத்தட் எதுக்கு உதவுதுன்னா, பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு வாசித்தலுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் எ ரெய்ஸ்டு பேட்டர்ன் தட் கேன் பி ரீட் வித் த ஃபிங்கர்ஸ். அது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அந்த பேப்பர் மேலே வந்து சிறு சிறு புள்ளிகளாக காணப்படும், அதில் வந்து மேடு பள்ளமாக காணப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து ஃபிங்கர்ஸ், ஃபிங்கர்ஸ்னால் விரல்களை வச்சு தடவி அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி வாசிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, லெட் அஸ் நோ ஹவு டு ஹெல்ப் தெம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறாங்க, ஹெல்பிங் பீப்புள் இஸ் வெரி ஹானரபிள். அதாவது உதவி செய்கிற மக்கள் வந்து ரொம்பவும் மதிப்புக்குரியவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் பிளண்டி ஆஃப் வேஸ் பை விச் வி கேன் ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு
உதவி செய்யக்கூடிய சில வழிகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே பிளண்டி ஆஃப் வேஸ் அப்படின்னா நிறைய வழிகளை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆஸ்க் ஃபஸ்ட் இஃப் தே நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் யூ அண்ட் ஃபாலோ தேயர் லீடர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சரியாக கேட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அனுமதியோடு நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸ்பீக் கிளியர்லி அண்டு லிசன் டு தேயர் வேர்ட்ஸ் வெல், அதாவது அவங்க பேசுகிறத தெளிவாக கேட்டுட்டு நம்மளை வந்து உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, யூஸ் டைரக்ட் வேர்ட்ஸ், டைரக்ட் வேர்ட்ஸ்னா நேரடியாக அவங்கள்ட்ட கேட்கணும், சில விஷயங்களை வந்து மறைமுகமாக தாக்குற மாரி பேசக்கூடாது. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க, டைரெக்டாக பேச சொல்லியிருக்காங்க. நெவர் டீஸ் தெம் பை காலிங் வித் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் நேம்ஸ்னால் தனிப்பட்ட பட்ட பெயர்கள்லாம் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, இப்போ வந்து ஊனமுற்றவர்கள சில பேர் அவங்க மனதை புண்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பி அவேர் ஆஃப் தேர் பர்சனல் எய்ட்ஸ், டு நாட் காஸ் எனி டேமேஜ் டு த எய்ட்ஸ். எய்ட்ஸ்னா உபகரணங்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரிங்களா, அதாவது அவங்க வச்சிருக்க உபகரணங்கள் அந்த கருவிகளில் போய் நம்ம சேதத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, யுவர் சிம்பிள் ஆக்ட்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு தெம், சில சின்ன உதவிகள் கூட அவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வரிகளை வந்து நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் த டிசேபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கதவுகளை வந்து அவங்க போகிற மாதிரி வந்து திறந்து விட சொல்கிறாங்க. சரிங்களா, மேக்கிங் வே ஃபார் தெம், அதாவது அவங்களுக்கு வழிவிடணும்னு சொல்கிறாங்க. பிரிங்க் தெம் டு கிராஸ் த ரோடு, அவங்களுக்கு ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ட்ரீட் தெம் ஆஸ் நார்மல் பீப்புள், அவங்கள்ட்ட போய் என்ன உதவி வேணும் உதவி வேணும்னு அடிக்கடி கேட்காம அவங்கள வந்து நம்மளை மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, பை டூயிங் தீஸ் யூ கேன் எக்யூபிட் தட் யூ வாண்ட் டு ஹெல்ப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா இந்த வழிகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, டு யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வி டு நாட் யூஸ் த வேர்டு ஹேண்டிகேப்ட் ஆர் டிஸேபிள்டு, வி யூஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்கள போய் ஊனமுற்றவர்கள் அவங்க முன்னாடி வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க, மேட்ச்னால் பொருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்சு அப்படின்னா கை கால் செயலற்று காணப்படுவார்கள் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி உபகரணங்கள் வந்து பயன்படுத்துவாங்க, அப்போ இதுதான் வரும். சரிங்களா, அப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணணும். பண்ணியாச்சா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு விஷுவலி சேலஞ்சு, அதாவது பார்வை திறன் குறைபாடு சவால் உடையவர்கள். சரிங்களா, அவங்களுக்கு வந்து கண்ணாடி ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து பயன்படும். சரிங்களா, அடுத்தது ஹியரிங் சேலஞ்சு, அதாவது காது கேளாதவர்களுக்கு பயன்படும் கருவி எதுன்னு கேட்குறாங்க. அப்போ காது மிஷின் இங்கே இருக்குது. சரிங்களா, அதை மேட்ச் பண்ணியாச்சு. லெட்டர்ஸ் டிஸ்கஸ், டிஸ்கஸ்னால் இங்கே வந்து பேச சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கோபி இஸ் ட்ராவலிங் இன் எ பஸ் அலாங் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் கூட கோபிங்கிற பையன் வந்து பஸ்ஸில் போகிறான். த பஸ் ஸ்டாப்ஸ் இன் எ பர்டிகுலர் ஸ்டாப் அண்ட் எ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கெட்ஸ் இன் டு த பஸ் ஒரு ஸ்டாப்பிங்கில் அந்த மாற்றுத்திறனாளி, ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க. இஃப் யூ ஆர் கோபி வாட் வில் யூ டூ, நீ வந்து கோபியாக இருந்தனா என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை சொல்ல சொல்லியிருக்காங்க, பேச சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா
அவங்களுக்கு அந்த சீட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும், அவங்கள உட்கார வைக்கணும், சரிங்களா? ஓகேப்பா, இதனுடைய தொடர்ச்சியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.